புதுப்பேட்டை வடச்சனெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் ப்ரோ, படம் ஆக்டிங்லாம் தனுஷ் ஆக்டிங் வேற லெவல், அடிபொலி பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. ரொம்ப சும்மா இருக்கும் ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்குலாம் இல்லை. ரஹ்மான் ஐ மீன் பிஜிஎம் எல்லாமே வேற லெவல். நல்லாவே இல்லை படம், செம மொக்க. படத்துல என்ன பிடிக்கல, என்ன விஷயம்? எதுவுமே பிடிக்கல, என்னன்னே புரியல எனக்கு. உசுரே நீதானே நீதானே கனலாவோ கூட. படம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் ப்ரோ இருக்கு. தனுஷ் டைரக்ஷன்லாம் அவ்வளோக்கெல்லாம் இல்லை, சொல்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் அப்புறம் துர்கா கேரக்டர், அவங்க கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏ ரஹ்மான் மியூசிக் வேற, லைக் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மியூசிக் வந்து கொஞ்சம் அவ்வளோவா வந்து கொஞ்சம் ஹிட்டாலான இந்த இதில் நல்லா இருந்துச்சு. படம் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருந்தோம். எப்பயும் போல் வேற லெவல் சூர்யா. அண்ட் தனுஷ்ரே சாங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு விஷுவலாக பார்க்கும்போது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆடியோவாக கேட்டிருப்போம், அதே ரொம்ப இருந்துச்சு. ஆனால் விஷுவலாக சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. தனுஷ்க்கு டைலாக்ஸ் கம்மி தான், ஆனால் ஒரு டைலாகுமே நல்லா ஒரு மாதிரி நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு, இம்பாக்டாக இருந்துச்சு. டி ஃபிஃப்டி படம் வந்து அவருக்கு வந்து இந்த படம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஹிட்டு தான், நல்லா தான் இருந்துச்சு. ஐ மீன் அதுபடி அவங்க ஃப்ரெண்ட் தம்பியாக நடித்த அவங்க காளிதாஸ் அவங்களே அவங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஓவரால் நல்லா இருந்துச்சு படம். ஸோ இந்த வந்து படத்தை வந்து பார்க்கலன்னா எத்தனை விஷயத்துக்காக வந்து படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ். அதான் ஸ்க்ரீன் பிளே இந்த விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ண, ஃபைட் சீன்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் வயலன்ஸ் ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்க்கு வந்து இந்த மூவிக்கு வந்து என்ன மார்க் கொடுப்பீங்க? 95. ஸோ படத்தில் வந்து காமெடிலாம் இருக்குங்களா? காமெடி அப்பப்போ சிலது கொஞ்சம் அவங்க பேசுகிற ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது, மற்றபடி ஃபுல்லாமே வயலன்ஸ். படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா படத்தில், அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? வயலன்ஸ் வயலன்ஸ் காண்டி தான், ஃபைட் சீன்ஸ் காண்டி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. மற்றபடி வேற எந்த சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. சுமாராக தான் ப்ரோ இருந்துச்சு. அதாச்சும் ஓரளவுக்கு தான் ப்ரோ இருக்கு, சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு இருக்கு, பரவாயில்ல ப்ரோ, ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை. மகாராஜா மங்காத்தா அந்த மாதிரி ஒரு 50th ஃபிலிமா தனுஷ்க்கு இல்லை. மற்றபடி மற்ற துஷாரால எப்படி ஆக்ட் பண்ணிருக்காங்க? எல்லாருமே சுமார் தான் ப்ரோ, அவ்வளோ பிரில்லியண்ட்டெல்லாம் யாரும் ஆக்ட் பண்ணவங்களும் இல்லை. தனுஷ் இந்த படம் வந்து 50th படம் வந்து ரொம்ப சுமார் தான் ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்குலாம் இல்லை. அவங்க இது இந்த ட்ரெய்லரில் இருந்த அளவுக்குலாம் இதில் படத்துல எல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஏ ரஹ்மான் மியூசிக் எப்படி இருக்கு? ஆ அது நல்லா இருந்தது ப்ரோ, லாஸ்ட் மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. படம் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் ப்ரோ இருக்குது. தனுஷ் டைரக்ஷன்லாம் அவ்வளோக்கெல்லாம் இல்லை, சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லோரும் சொல்கிற மாதிரி எதுக்கு சாகிறாங்க எதுக்கு இது பண்ணுறாங்கன்னே தெரியல, சும்மா வராங்க சேர்ந்து ஒரு கான்செப்டே இல்லை, ஃப்ளோ இல்லை. அவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ, ஆக்சுவலாக அவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. துஷாரோட ஆக்டிங் எப்படி? துஷார் ஆக்டிங் நல்லா இருந்தது. மற்றவங்களாம் நான் ஆக்டிங் வைஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தேன், ஆனால் பிளாட் சரியில்லை. ஸோ படத்தை வந்து இந்த விஷயத்துக்காக வந்து பார்க்கணுன்னா எந்த விஷயம் வந்து பார்க்கலாம்? பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா அப்படியே நார்மலாக. ஸோ படத்தில் வந்து என்ன மிஸ் பண்ணிருக்காங்க? ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாம். தனுஷோட ஃப்ளாஷ்பேக்லாம் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு சொல்லியிருக்கேன். தேங்க் யூ. காமெடி படத்தில் இருக்காங்க? காமெடியில் இல்லை ப்ரோ. ஏ ரஹ்மான் ஐ மீன் பிஜிஎம் எல்லாமே வேற லெவல். அதில் வந்து எஸ்பெஷலி இந்த சாங் ரொம்ப ஹிட்டாக இருக்கும், எல்லா ரீல்ஸ்லேயும் சரி இதுலேயும் சரி அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டாக இருக்கும். அந்த பாட்டு ஓகே. உசுரே நீதானே நீதானே கனலாவோ கூடதானே. ஆ படம் வந்து தனுஷோட செகண்ட் டேரக்டர் வந்து நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, செகண்ட் ஆஃப்ல மட்டும் கொஞ்சம் லேக்ஸ் இருக்குது.
ஸ்க்ரீன் பிளே வந்து வைஸ் நல்லா தான் இருந்தது. பட் என்ன ஸ்டோரியில் வந்து ஒரு எமோஷன் கனெக்ட் மட்டும் மிஸ் ஆகுது. அவங்களோட அந்த வயலன்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இப்போ அசுரன்லையோ மற்ற படத்துலலாம் வந்து வயலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி அதெல்லாம் இருக்கும். அந்த எமோஷன் கனெக்ட் மட்டும் மெயினாக மிஸ் ஆகுது பாயிண்ட் பாயிண்ட்டாக. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷன் எல்லாமே ஓகே. எஸ்ஜே சூரியோட ஆக்டிங்கை ரொம்ப யூஸ் பண்ணல, ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜும் அங்கங்கே தான் வராரே தவிர ஒரு அந்த கண்டினியூட்டி போர்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. பட் வந்து ஒரு நல்ல ஒரு தனுஷோட ஆக்டிங் வைஸ் அந்த படம் நல்லா இருந்தது. இவங்களுக்கும் ஹீரோயினி துஷாராக்கும் சம ரோல் தான், எல்லாமே நினச்சி அந்த எமோஷனல் கனெக்ட் ஒன்று தான் ரொம்ப மிஸ் ஆனிச்சு படத்தில். அந்த எமோஷனல் கனெக்ட் மட்டும் இருந்தால் இன்னும் படம் இருக்கட்டும். ஏ ரகமான் கேட்க வேணாம், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது, உசுரே சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருந்தது, ரெண்டுமே வந்து நல்லாவே இருந்தது. அந்த எமோஷன் கனெக்ட் இருந்ததுன்னா படம் இன்னும் வந்து இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். பட் கம்பேர்ட் டு மற்ற படங்களோட இந்த படம் வந்து நல்லாவே இருந்தது. இல்லை இது ஹிட்டு தான் கண்டிப்பாக. பட் வந்து வட சென்னை அசுரன் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரவங்களுக்கு வந்து இது அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வந்து ஒரு செம்ம இதுவாக இருக்குது, ஹை பாயிண்டாக கொண்டு போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ப்ரிடிக்டபிளும் இருக்கிறனால அந்த கதை அதுக்கப்புறம் மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் அது. இந்த படத்தை வந்து பார்க்கணும்னா ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த படத்தை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தா வந்து பார்க்கலாம். அது என்ன எக்ஸ்பெக்டேஷனாக வயலன்ஸ் விரும்புகிறவங்க, சினிமாட்டோகிராஃபியில் நல்லா அந்த கலர் கிரேடிங் அந்த லெவலில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அது நல்லாயிருக்கு. மியூசிக்கும் ரொம்ப நல்லா டச்சிங்காகவே போயிருக்கு. பட் ஆஸ் யூஸ்வல் ஸ்டோரி லெவலில் வரும்போது மட்டும்தான் அது. மற்றபடி மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல படம் இல்லை. நல்லா இருந்துச்சு படம். தனுஷ் நல்லா ஆக்டிங் பண்ணார். ஃபைட்டிங் சென்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. துஷார் அவங்க சிஸ்டர் கேரக்டர் எப்படி பண்ணியிருந்தாங்க? சூப்பராக பண்ணியிருந்தாங்கண்ணா. அவங்க செம்ம கேரக்டர்ண்ணா. ஃபைட்டிங்ஸ் எல்லாம் மஸ்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க தம்பியை மஸ்டா வெட்டினாங்க. அண்ணன் சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஃபிலிம் அவர் சூப்பர்ண்ணா. அவரது ஆக்டிங் பிரில்லியண்ட்ணா. மஸ்டாக இருந்துச்சு அவரது ஆக்டிங். ஓரளவு படம் வந்து எவ்வளோ கொடுப்பீங்க? 100க்கு 70 தரலாம்ண்ணா. 70-80 தரலாம். செகண்ட் ஹாஃப் வந்து லேக்கிங் இருக்கா? செகண்ட் ஹாஃப் ஒன்றும் அவ்வளோ இல்லைன்னா இல்லை. ஃபைட்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹாஃப் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் சீனும் சூப்பராக இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் சீன் பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு ஃபைட்டு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. தனுஷ் சூப்பராக ஆக்டிங் பண்ணாங்க. எஸ் எஸ் சூரிய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. வடச்சனி பாட்டும் மாதிரி இருந்துச்சு இந்த படம். நெக்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன் டைரக்ஷனுக்கு அப்புறம் இவர் தான் தனுஷ் தான். அவ்வளோதான். எஸ் எஸ் சூரிய ஆக்டிங் நல்லா இருந்துச்சுண்ணா. எஸ் எஸ் சூரிய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தனுஷ் நல்லா நடிச்சுக்கிறாங்கண்ணா. ஏ ரகமான் மியூசிக் எப்படி போட்டுருக்காங்க? சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த உசுரே உசுரே சாங் எப்படி இருந்து விஷுவல்ஸ் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர். சூப்பராக இருக்குண்ணா படம். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் நல்லா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பராக. தனுஷ் மாதிரி தான் இருந்துச்சு. டைரக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து வேற ஒரு மியூசிக் எப்படி போட்டுருக்காங்க? ஆ நல்லா இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. கிளிஸ்டர் அந்த பிஜிஎம் சும்மா தரமா இருக்குது. நல்லா இது ப்ரோ. சூப்பர் படம். வேற லெவல் ப்ரோ. மியூசிக் எல்லாம் அடி பொலி பண்ணிக்கிறானுங்க ப்ரோ. ஐயோ தலைவன் வேற லெவல் தான் ப்ரோ. படம் பார்த்தோன்னே உடல் கூஸ்பம்ஸ் தான் ப்ரோ ஃபுல்லா. ஆனா படம் நல்லா இருக்குண்ணா. தனுஷ் டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. ஏ ரஹ்மான் பாட்டு சூப்பராக இருக்கு. அந்த லாஸ்ட் சீன் பாட்டு சூப்பராக இருக்கு. ஃபைட்டிங் சீன் சூப்பராக இருக்கு. இன்டர்வல் பிளாக் சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. தங்கச்சி கேரக்டர் மோஸ்ட்லி அது மெயினாக நல்லா இருக்கு. ஏதோ புதுசாக தங்கச்சி கிரியேட் பண்ண மாதிரி பிஜிஎம் சூப்பராக இருக்கு. அப்புறம் யார் இது எல்ஜே சூர்யா ஏதோ புது கேரக்டர் நல்லா இருக்காது. புதுசா வந்து வில்லன் கேரக்டர் சூப்பரா இருக்குது. அப்புறம் எஸ் ஏ சூர்யா புதுசா இப்ப நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குது படம். செம்மையா இருக்குது. ஏ ரஹ்மான் பிஜிஎம் தான் சூப்பரா இருந்து. அதுதான் படம் ஃபுல்லாவே. கடைசி சீன் எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. சூப்பரா இருந்ததுண்ணா. அந்த ஃபைட்டுக்கும் பாட்டுக்கும் செம்மையா இருந்ததுண்ணா.
உண்மையாலே புதுசுண்ணா. ஆனா கிரே ரெண்டு வில்லனுங்க, ஆனா ரெண்டு பேருமே போட்டு தெளிறாரு தனுஷ் கடைசியில. பாட்டு வர மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சூப்பரா இருக்குண்ணா. ஆனா ரெண்டு பேருமே துரோகம் செஞ்சு இறந்துடுறாங்க, ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. படத்துல வந்து என்ன ட்விஸ்ட் இருக்கு நினைக்கிறேன், துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே கதை அதான். படத்தை வந்து இப்போ வந்து பார்க்க ஒரு ஆடியன்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், பாடம் சூப்பராக இருக்கு, நல்லா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக படத்தில் செகண்ட் ஹாஃப் லாக் இருக்குன்றாங்க, அது மாதிரி அப்படிலாம் கிடையாது. எல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருக்கும்ண்ணா படம் ஃபுல்லாகவே. தேங்க்ஸ்.